நம்ம கையில் இருக்குதே போயா. ஆக்சுவல் நம்ம யூடியூப் சேனலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்டு ஆடியோ கொஞ்சம் கிளியராக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு போயாவிலேருந்து நம்ம ஒரு பிராண்ட் வாங்கி. ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையில் இருக்குதே போயா. ஆக்சுவல் நம்ம யூடியூப் சேனலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்டு ஆடியோ கொஞ்சம் கிளியராக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு போயாவிலேருந்து நம்ம ஒரு பிராண்ட் வாங்கியிருக்கோம். நிறைய சர்ச் பண்ணி பார்த்ததில் பட்ஜெட்டில் ஒரு நல்ல மைக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணப்போ நமக்கு கிடச்ச மைக்கு தான் இந்த போயா BOYM1 அப்படிங்கிற மைக்கு. இந்த மைக்கு, ஸோ இந்த மைக்கை தான் இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இந்த பாக்ஸில் எதுவுமே இல்லை, ஆல்ரெடி நான் அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த மைக்கு, அதில் தான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன். எப்படி இருக்குங்கிற நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த மைக்கில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, என்னென்ன வெரைட்டி, இது என்னென்ன ரேட்டு, எங்கே வாங்கலாம், ஒரிஜினல் எங்கே வாங்கலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் என்டர் பண்ணியிருக்கிறேன். ஸோ வாங்க நம்ம அன்பாக்சிங்குள்ளே போயிட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த போயா BOYM1 அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் வந்து இது வந்து ப்ராடக்ட் அமேசானில் வாங்கினது. ஸோ வந்து இது ஒரிஜினலான இருக்குதா அப்படிங்கிற செக் பண்ணுறதுக்காக தான் நான் இதை வந்து கட் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் வேறு நார்மலாக நம்ம பில் எல்லாமே இருக்குது. ஸோ நான் வாங்கும்போது இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 600 ரூபா, பட் இப்போ வந்து 710 ரூபா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஸோ வந்து நான் வாங்கக்கூடிய லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ காம்பேக்டாக ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா போயா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது போக அவங்களோட பிராண்ட் நேம் எல்லா இடமும் கொடுத்துருவாங்க, BOYM1 போயா அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இது எதுலெல்லாம் யூஸ் பண்ண முடியும், மொபைல், டேப்லெட்டு, லேப்டாப், அப்புறம் கேமரா, வீடியோ ரெக்கார்டர் கேமரா எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சுற்றி அவங்களோட பாக்ஸை சுற்றி வந்து அவங்களோட பிராண்டை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து போயா வந்து இது ஒரிஜினலாக இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு எப்படி செக் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போட்டிருக்கு இல்லை, இதில் வந்து ஒரு பார் கோடு ஸ்டிக்கர் மாதிரி இருக்குதா, அந்த ஸ்டிக்கரை வந்து லைட்டாக நம்ம ரிமூவ் பண்ணோன்னா அதுக்கு கீழே வந்து ஒரு பார் கோடு இருக்கும். இதுதான் ஒரிஜினல், இவங்களோட போயா பிராண்ட்லேருந்து வரக்கூடிய ஒரிஜினல். ஸோ இதில் ஒரு பார் கோடு தெரியுதா, இதுதான் அவங்களோட ஒரிஜினல். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஸ்டிக்கர் இருக்குல்ல, இந்த ஸ்டிக்கரில் வந்து ஒரு போயான்னு எழுதியிருக்கும். ஸோ இந்த போயாங்கிற இதில் வந்து நம்ம வாட்டர் கொஞ்சம் தண்ணி எடுத்து லேசாக இதில் ரப் பண்ணோன்னா இந்த போயாங்கிற லெட்டர் வந்து மறைஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம துணியை வச்சு தொடச்சிட்டோம்னா திரும்ப போயா அப்படிங்கிற லெட்டர் வந்து நமக்கு இந்த இடத்துல அதே மாதிரி அகைன் திரும்ப வந்துடும். ஸோ இது வந்து மைக்கு. இப்போ வந்து நம்ம இதை வந்து காம்பேக்டாக இருக்கிற அந்த மைக்கை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் ஒரு சின்ன கிளிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது போக இங்கே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னென்ன இதில் வந்து வெரைட்டி இருக்குது, என்னென்ன டெசிமலில் இருக்குது அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இதில் வந்து முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் பிசியில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மைக்கு, ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கு. ஆக்சுவலி இது வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கு. ஸோ அதுக்கு வந்து ஒரு பவுச் மாதிரி கொடுத்துருக்குறாங்க, பவுச் இருக்குது. ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க இன்பில்ட்டாக. அப்புறம் வந்து ஒரு கிளிப்பு கொடுத்துருக்காங்க, ஒரு ஒரு அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபோம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபோம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த விண்டு சவுண்டு அந்த மாதிரி உள்ள நாய்ஸ் எல்லாம் கேன்சலேஷன் பண்ணுறக்காண்டு அந்த கொடுத்துருக்காங்க. ஒரு பேட்டரி, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மொத்தம் இதோட டோட்டல் வெயிட்டே பார்த்தீங்கன்னா 250 கிராம்ஸ் கூட இருக்காது. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா உள்ளே வந்து சூப்பராக பேக் பண்ணியிருக்காங்க. என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பவுச் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இந்த பவுச்சை நம்ம அப்படி பக்கத்தில் வச்சுட்டு இப்போ முக்கியமாக உள்ள என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு புக்லெட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இதோட போயா நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், இந்த மைக்கை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நார்மல் புக்லெட் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக இன்டெப்த்தாக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த புக்கை ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். அது போக ஒரு வாரண்டி கார்டு மாதிரி, இது வாரண்டி எப்படிலாம் பாலிசி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸு, ஒரு புக்லெட்டு, அது போக ஒரு வாரண்டி கார்டு. ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு போயா, ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பவுச்சில் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு போயாங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த ஸ்மெல்லுக்காக நினைக்கிறேன். ஸோ இதை ஓகே, இதை விட்டுடலாம். இது சின்ன பிள்ளைங்க இதில் பார்க்குற மாதிரி கையில் படுற மாதிரிலாம் வைக்கக்கூடாது, சேஃப்டியாக வச்சுருங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்தியான ஒரு ஒயரில் கொடுத்துருக்குறாங்க. லென்த்தியான ஒயர்னால் பயங்கர 20 ஃபீட்டுக்கு இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து மைக்கு ஃப்ரண்டில் இருக்குது, அது போக ஒரு பேட்ரி, இதில் வந்து பேட்ரி எப்படி போடணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பேட்ரி போடக்கூடிய இடம். ஸோ இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலே கேமராவுக்கு, கேமரா யூஸ் பண்ணும்போது இந்த மைக்கை நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டு கேமராவில் வச்சுக்கணும். ஸ்மார்ட் ஃபோனில் போடும்போது கீழே ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும். உள்ளே வந்து ஆரஞ்சு கலரில், ரெட் கலரில் இருந்ததுன்னா அது கேமரா, க்ரீன் கலரில் இருந்தால் ஸ்மார்ட் ஃபோன். ஓகேங்களா, இதுக்குள்ளே தான் நம்ம பேட்டரி போடக்கூடிய இடம். ஸோ ஒயரை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான ஒயரு, லென்த்தும் நமக்கு வந்து ஒரு 20 ஃபீட்டுக்குள்ளே இந்த லென்த்து இருக்குது.
இதை வந்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம் ஒரு உரமாக. இது போக உள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உள்ளே அப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வேறு என்ன இருக்குது உள்ள, போயா அவங்களோட சர்டிஃபிகேட்டை குவாலிட்டி சர்டிஃபிகேட்காக ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க சின்னதாக, வேறு ஒன்றும் இல்லை. இந்த பவுச்சை நம்ம உரமாக வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா, இந்த கவரில் தான் முக்கியமான ஐட்டங்கள் இருக்குது. இதை வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணலாம். நல்ல குவாலிட்டியான கவர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ஆம்பில் கொடுக்கக்கூடிய ஒரு ஆடியோ ஜாக், கேமராலையோ இல்லை ஆம்பிலையோ கொடுக்கக்கூடிய ஆடியோ ஜாக் இருக்குது இதில். ஸோ இதை நம்ம இதில் வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் முக்கியமான நாய்ஸ் கேன்சலேஷனுக்குள்ளே ஃபோம், ஓகேங்களா? இந்த ஃபோமை தான் நம்ம இந்த மைக்கில் போட போகிறோம். இது ஒன்று வச்சுக்கிறாங்க. அது போக ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த அடாப்டரில் போடக்கூடிய ஒரு பேட்ரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேட்ரியை நம்ம ஓப்பன் பண்ணலாம். எல்லாமே செக்யூர்டாக ஒரு கவரில் வச்சு தான் நம்ம பேக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதையும் இதுதான் அந்த பேட்ரி. இந்த பேட்டரியை நம்ம அதில் போட்டு தான் கேமராவில் கனெக்ட் பண்ணணும். மற்றபடி மொபைலில் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இந்த பேட்டரி தேவையில்லை. இருந்தாலும் இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணும்போது போட்டுக்கலாம். ஸோ இதுதான் முக்கியமான ஒரு திங்ஸு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மைக்கோட கிளிப்பு. ஸோ இதை நம்ம இப்போ எப்படி இந்த நல்ல குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது கிளிப்பு. ஸோ இதை எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இதை என்ன பண்ணுவோம்னா, இப்போ பேட்டரியை வந்து நம்ம இதில் போட்டுடலாம். ஸோ இதை நம்ம பேட்டரியை போடணும்னா என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, இதை வந்து லெஃப்ட் சைடில் அப்படி நம்ம திருப்பணும்னா ஃபுல்லாக ஒரு திருப்பு திருப்பியாச்சுன்னா, இதில் வந்து ப்ளஸ்ஸு எது மைனஸ் எதுன்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பேட்டரியிலையும் ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம ப்ளஸ் எது மைனஸ் எதுன்னு பார்த்து இந்த பேட்டரி நம்ம போடணும். இப்போ ப்ளஸ் சைடில் இந்த பேட்டரியை நம்ம வச்சுட்டு அப்படியே போட்டுக்கலாம். இதுக்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கொடுக்கல. ஸோ இதை அப்படியே நம்ம வச்சுட்டு உள்ளே ஒரு ப்ரெஸ் பண்ணியாச்சுன்னா இந்த பேட்டரி உள்ளே போயிடும். ஸோ திரும்ப அகைன் நம்ம இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். இது வந்து ஷர்ட்டில் பிக் பண்ணுற மாதிரி ஒரு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது முடிஞ்சுது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோம் இருக்குல்ல அதுக்கு முன்னாடி அதை வச்சுட்டு நம்ம இந்த கிளிப்பை கொடுத்துடலாம். கிளிப்பை எதில் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைக் இருக்கக்கூடிய இடத்துல வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணணும். லாங் ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா நல்லா அட்டாச் ஆகிடுது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதை வந்து மைக்கை அந்த ஃபோமில் கனெக்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது, பட் நல்ல குவாலிட்டியாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை அப்படியே நம்ம உள்ளே ப்ரெஸ் வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டோம் இல்லைங்களா, அவ்வளோதான் நமக்கு மைக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுதான் ப்ராடக்ட்டு. ஸோ நீங்கள் வாங்கும்போது நான் அந்த ஒரிஜினல் பார்த்து வாங்கணும். இதில் போயாலே வந்து நிறைய ஃபேக்கான போயா ஐட்டம்ஸும் இருக்குது, மைக்கும் இருக்குது. ஸோ வந்து இதை வந்து நம்ம பார்த்து வாங்கும்போது நான் ஒரிஜினல் போயாவோட லிங்க்கு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். இப்போ அந்த ரேட்டை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 700 ரூபாயில் இருக்குது. ஓகே, இப்போ வந்து நான் பேசிகிட்டு இருக்கிறது நார்மல் மொபைல் கேமராவில் இருக்குது. ஸோ இப்போ இந்த மைக்கை நம்ம கனெக்ட் பண்ணி இப்போ நம்ம பேசலாம். நான் உங்களுக்கு அதை வீடியோ அவுட்டோரில் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ அந்த அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மைக்கை நான் வந்து எப்படி வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசானில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அமேசானில் நான் வாங்கும்போது ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 600 ரூபான்னு போட்டிருந்து, இப்போ பட் ரேட்டு பார்த்தீங்கன்னா 710 ரூபா அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க. ஆனால் ஷிப்பிங் ஃப்ரீ தான், ஓகேங்களா? ஸோ ஆர்டர் பண்ண 2 நாள்லேயே வந்துருச்சு. ஸோ இந்த மைக்கில் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது வந்து ஃபுல்லாக ஒரு காற்றடிக்கக்கூடிய இடம், பக்கத்தில் நாய் குழச்சிட்ருக்குது, நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க, நல்ல அந்த சவுண்டில் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஆடியோவை நீங்கள் கேளுங்க எப்படி இருக்குன்னு. ஆக்சுவல் நான் கூட இன்னும் கேட்கல. இந்த ஆடியோ நீங்கள் இப்போ கேட்டு பாருங்கள் என்ன மாதிரி கிளியராக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ இந்த மைக்கோட டிஸ்டன்ஸ், இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைக்கோட லென்த்து தான். இப்போ நான் நிற்கிறது ரொம்ப பக்கத்தில் வச்சுருக்கேன், இன்னும் போகலாம், லென்த்து போகலாம். ஸோ இப்போ அதுக்குள்ளே சுச்சுவேஷன் இல்லாதனால நான் வந்து இந்த ஷார்ட்டேஜில் நான் வச்சு காட்டுறேன். அது ஜூமிங்லாம் போட்டு நான் பேசிகிட்டு இருக்கிறப்போ. ஸோ அது போக இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைக் இல்லாமல் நார்மல் மொபைல் கேமரா இதே டிஸ்டன்ஸில் நான் பேசுகிறேன், எப்படி இருக்குது, அந்த ஆடியோக்கும் இந்த ஆடியோக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது எப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ நான் மொபைல் ஆடியோவில் நான் உங்களுக்கு பேசுகிறேன். ஸோ இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா, மைக்கு எதுவுமே இல்லை, காலர் மைக் எதுவுமே நம்மக்கிட்ட இல்லை. ஸோ இப்போ நார்மல் நம்ம மொபைல் கேமரா தான் பேசிகிட்டு இருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சவுண்ட் உங்களுக்கு கேட்குதா என்ன ஏது அப்படிங்கிற டீட்டெயில் எனக்கு தெரியல. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய காற்றடிக்குது, பறவைகள் சவுண்ட் இருக்குது, வெளியே உள்ளவங்க சவுண்டு கேட்போம், அந்த சவுண்டு இந்த சவுண்டு நிறைய கேட்போம்.
ஸோ இந்த இந்த சவுண்டுக்கும் அந்த சவுண்டுக்கும் டிஃப்ரெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். நம்ம கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். வாங்க இப்போ அந்த மைக்கை மாட்டிட்டு திரும்ப அகைன் நம்ம பேசி பார்ப்போம். இந்த வீடியோவுக்கும் அந்த வீடியோக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நானும் இனிமேல் தான் கேட்க போகிறேன். வாங்க திரும்ப அகைன் மைக்கை மாட்டிட்டு நம்ம பேசுவோம். அந்த குவாலிட்டி எப்படி பார்ப்போம். ஓகே, இப்போ நீங்கள் அந்த ஆடியோவை கேட்டிருப்பீங்க. ஆடியோவை கேட்டிருக்கும்போது அந்த ஃபோனில் உள்ள ரெக்கார்டு சவுண்டு எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. சாதாரண ஒரு மைக்கில் அந்த ஃபோனோட ஆடியோ குவாலிட்டி உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்லா புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ பேசிகிட்டு இருக்கிறது நம்ம காலர் மைக்கில் தான் நம்ம பேசிகிட்ருக்கிறோம். ஸோ ஒரு பட்ஜெட்டில் உங்களுக்கு ஒரு 600 பட்ஜெட்டில் ஒரு நல்ல காலர் மைக் வேணும். நீங்கள் இது ஸ்டுடியோக்காக இருந்தாலும் சரி தான், ஸ்டுடியோக்குள்ளே பேசுகிறதா இருந்தாலும் சரி தான், இல்லை நீங்கள் விளாக் எடுக்க போகிறீங்கன்னா இருந்தாலும் சரி தான், ஒரு லென்த்தான ஒரு மைக்கில் நீங்கள் பேசணும், ஒரு வயரில் நீங்கள் பேசணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கும்போது நல்ல போயாவோட பிராண்டாகவே வாங்கிடுங்க. ஸோ இது ஃபேக்கும் நிறைய இருக்குது. ஸோ அதில் வந்து செக் பண்ணி நான் சொன்ன முதல்ல அன்பாக்சிங்கில் சொன்ன மாதிரி அந்த பார் கோட்லாம் பார்த்து ஓப்பன் பண்ணி நீங்கள் அதை பற்றி வாங்கலாம். அது மட்டும் இல்லை, ஸோ இந்த மைக்கு வாங்குறது வந்து பிகினருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிகினர்லேயுமே ஓகே, நமக்கு கண்டிப்பாக மைக்கு பேச வேண்டிய அவசியம் இருக்குது, மைக்கில் தான் பேசணும் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் வாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது இல்லை நீ ஆர்டினரியாகவே மொபைல்லே நீ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நல்ல ஒரு ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருப்பேன் அந்த ரெக்கார்டில் இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ புதுசாக சேனல் தொடங்கியிருக்கவங்களுக்கு இது மாதிரி இந்த வீடியோ பார்த்துருந்தாங்கன்னா அவங்களும் இந்த மைக் வாங்குறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்குங்க, அதுக்கு முன்னாடி நீங்கள் அவசரப்பட்டு வாங்காதீங்க. ஃபுல் வீடியோ நீங்கள் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த வீடியோவில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்டு, இந்த மைக்கில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஃபுல்லாக கிளியர் பண்ணுறேன். அகெயின் நம்ம சேனலில் இனிமேல் வரக்கூடிய விலாகலாம் நம்ம இந்த மைக்கை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அகெயின் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா அகெயின் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். ஓகே, இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை ஆல்.